ஆனா இந்த முறை மோடி அவர்கள் வந்தும்போது மோடிக்கு நீங்க ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. வணக்கம் மோடிங்கிற ஹேஷ்டாக் பெரிய ட்ரெண்ட் ஆனதாகட்டும், ஒரு ஹேஷ்டாக் வச்சுதான் ஒருத்தர் அப்போ 5 வருஷம் முன்னாடி அதே ஹேஷ்டாக் வச்சுதான் கோபால பாட்டு. எல்லா தலைவர்களும் வரவேற்றது, யாருமே பெருசா எதிர்ப்பு தெரியல. எதிர்த்து வச்சது கே எஸ் அருகிரி மட்டும்தான். நாளை நாடு பழைய காங்கிரஸ்காரங்க போராட்டம் பண்ணாங்க, பாவம் அவங்க மேலேயும் கேச போட்டு தள்ளியாச்சு. ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் சேர்ந்தாலும் ஏடிஎம்கேங்கிற ஒரு கருத்து வந்து மோடி மனசுக்குள்ள தெளிவா இருக்கிறதா நான் பாக்குறேன். இதன் பிறகு இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இபிஎஸ் எதுவுமே பேசல, ஓபிஎஸ் டோன்ட் படி டோன்ட் படி மட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு வருஷம் மோடி ஸ்டாலின் ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகி என்ன யூஸ், ஸ்டாலின் தெளிவா இருக்காரு பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டோம்னு. நேற்று கூட கவர்னருக்கு எதிராக சட்ட சட்டமன்றத்துல கடுமையான சில அதான் பில்லு பாஸ் ஆயிடுச்சு, பில்லு தான் கவர்னர் இதனால பிஜேபியோட அலைன்ஸ் போயிடுவாரு. நான் அப்படி சொல்லவே வரல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை காமிச்சு பார்கெயின் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை. ஏன்னா இபிஎஸ்க்கு வந்து திமுக அளவுக்கு பலம் இல்லை, ஓபிஎஸ் பிளஸ் இபிஎஸ்க்கு வேணா திமுக அளவுக்கு பலம் இருக்கலாம், வெறும் இபிஎஸ்க்கு திமுக அளவுக்கு பலம் இல்லை, அதுல பாதிதான் இருக்கு. நாலு பேர் இருக்காங்க, யாரை சூஸ் பண்ணி அவங்க திமுக தோக்க முடியும்? அவங்க எல்லாரும் ஒரே இபிஎஸ் பின்னாடி மட்டுமே கன்சாலிடேட் ஆனாலும் அது திமுக அணியை பிடிக்கல. இப்போ ஸ்டாலினை வந்து இதுல விமர்சிக்கிறாங்களா ஒரு தரப்பு, நீங்க ஏன் சந்திரசேகர் ராவ் மாதிரி நீங்க புறக்கணிக்கல அப்படின்னு. சந்திரசேகர் ராவுக்கு பிஜேபி டைரக்ட் ஃபைட் இருக்கு. எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் ரிஷி நமக்கு இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ரிஷி. வணக்கம். மோடி விசிட் இந்த வீக்கெண்ட் சென்னை வந்தாரு, பல வளர்ச்சி திட்டங்களுக்கெல்லாம் ஆரம்பிச்சு போயிருக்காரு. இதுல வந்து நிறைய அரசியல் குறியீடுகள் நிறைய இருக்கு. ஸோ அவர்களோட மோடியோட பயணத்தை ஒட்டி நடந்த அரசியலை பத்தி எப்படி பாக்குறீங்க? மோடியுடைய பயணத்துல பாத்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி மோடி வரும்போது கோபேக் மோடிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்டாக வருது. ஃபுல் நெகட்டிவிட்டியே நம்ம சிட்டி பூரா பார்ப்போம், பிளாக் பலூன்ஸ் பார்ப்போம், போஸ்டர் பார்ப்போம். இப்போ ஒரு தடவை போராட்டமே நடத்திருந்தாங்க என்டி ராஜ்பவன் கிட்ட, இது வந்து 2018 காவேரி பிரச்சனை போது நினைக்கிறேன். ஸோ மோடினாலே தமிழ்நாட்டில் ஒரு நெகட்டிவிட்டிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஆனால் இந்த முறை மோடி அவர்கள் வந்தும்போது மோடிக்கு நீங்கள் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. வணக்கம் மோடிங்கிற ஹேஷ்டாக் பெரிய ட்ரெண்ட் ஆனதாகட்டும், ஒரு ஹேஷ்டாக் வச்சுதான் ஒருத்தர் அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஹேஷ்டாக் வச்சுதான் கோபால பாட்டு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஹேஷ்டாக் வச்சு நெகட்டிவிட்டி இருக்குன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இப்போ 5 வருஷம் ஹேஷ்டாக் வச்சு வைக்கும் போது திமுகக்கு ஒரு அமைப்பு பலம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸோ அந்த எதிர்ப்பு முன்னாடி கட்சிக்கு ஒரு அமைப்பு பலம் இருந்துச்சு. இங்க வந்து வெல்கம் மோடி சொல்றதால பிஜேபி இங்க வளர்ந்துச்சுன்ற நம்ம அதை தேர்தலில் பார்ப்போம். இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகும்போது மோடிக்கு எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னோம், இப்ப வந்து வணக்கம் மோடிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல வந்திருக்கு. ரிசல்ட்ல பார்ப்போம். நான் சொல்ல வருது என்னன்னா, பாசிட்டிவிட்டி இல்ல மோடி அவர்களுடைய இமேஜுக்கு வந்திருக்குங்கிறத நான் பாக்குறேன். எல்லா தலைவர்களும் வரவேற்றது, யாருமே பெருசா எதிர்ப்பு தெரியல. எதிர்த்து வச்சது கே எஸ் அருகிரி மட்டும்தான். நாளை நாடு பழைய காங்கிரஸ்காரங்க போராட்டம் பண்ணாங்க, பாவம் அவங்க மேலேயும் கேச போட்டு தள்ளியாச்சு. ஸோ எதிர்ப்பு எதுவும் மோடி அவர்களுக்கு பிற அமைப்புகள் மத்தியில இல்லை. எல்லா திமுக அதிமுக எல்லாரும் அதை வெல்கம் பண்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்கீம்ஸ், வந்தே பாரத் திட்டம் ஆகட்டும், அதே மாதிரி மதுரையில ஃபிளைஓவர்ஸ் ஓபன் பண்ணதாகட்டும், எல்லாத்துலயுமே வந்து மக்களுக்கு பிளான்ஸ் போய் சேரணுங்கிற ஒரு முயற்சி அவர் எடுக்கிற ஒரு இமேஜ் வந்துருக்கு. குறிப்பா ஸ்டாலின் அவர்களே வந்து மோடிட்டு இருக்கிற எதிர்ப்பு டைல்யூட் பண்ணிக்கிட்டு அவரே ஒரு ப்ரொக்ரஸிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் அது போகணுங்கிற ஒரு பிக்சரை கொடுத்தது மோடிக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். இப்போ கமிங் டு த பாலிடிக்ஸ் அசோசியேட்டட் ரியல் பாலிடிக்ஸ் நீங்க பார்க்கும்போது, இதுல வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு எந்த அவர் கொடுத்த மெசேஜஸ் என்ன? பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் போத் ஃபேக்ஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஏடிஎம்கேனாலே ஓபிஎஸ் பிளஸ் இபிஎஸ் தான் ஏடிஎம்கேங்கிறத மோடி காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஓபிஎஸ்க்கும் ரிசீவ் பண்ணுற செண்ட் ஆஃப் பண்ணுற பர்மிஷன் கொடுத்தாங்க, இபிஎஸ்க்கும் கொடுத்தாங்க. எடப்பாடி சைட்லேயும் 3 பேர், ஓபிஎஸ் சைட்லேயும் 3 பேர், இபிஎஸ் சைடில் இபிஎஸ் நத்தம் விஸ்வநாதன் கேபிஎம், இவங்க சைடில் ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன்
மதுரை எக்ஸ் எம்பி கோபாலகிருஷ்ணன் மூணு பேர் பெர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. அவ கோபாலகிருஷ்ணன் வந்து திருச்சியில மாநாடு வேலையை பார்த்ததுனால அவரால் வர முடியலன்ட்டு பிரபாகர் நேம் அதில் இருக்கு, ஜெய்ஸ்ரீ பிரபாகர் நேம் கொடுத்தாங்க. அவருக்கு இன்னைக்கு ஈஸ்டர் ஃபங்க்ஷன் இருந்ததுனால மனோஜ் பாண்டியனும் ஓபிஎஸ் மட்டும் போயிட்டு வந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க. ரெண்டு பேருக்கும் பத்து பத்து நிமிஷம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்குனாங்க. பட் ரெண்டு பேரோட அப்பாயின்மெண்ட் லாஸ்ட் மினிட் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்தாலும் ஏடிஎம்கேங்கிற ஒரு கருத்து வந்து மோடி மனசுக்குள்ள தெளிவா இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இதன் பிறகு இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இபிஎஸ் டே எதுவுமே பேசல, ஓபிஎஸ் டே டோன்ட் படி டோன்ட் படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் பாக்குறது ஏடிஎம்கே இபிஎஸ் பிளஸ் ஓபிஎஸ். அதை விட இந்த அரசியல் ரீதியா அவர் பாக்குறது, இப்படி ஏடிஎம்கே ஒரு டிஸ்டன்ஸை ஏற்படுத்திக்கிட்டது திமுக காங்கிரஸ் மத்தியில ஒரு டிஸ்டன்ஸ் கொண்டு வரும்னு அவர் நம்புறாரு. பிகாஸ் ஸ்டாலின் வந்து கடந்த முறை மோடி வரும்போது அவர் கொடுத்த முக்கியத்துவத்தோட இந்த முறை அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. போராட்டம் நடத்தின கே எஸ் அழகிரி மேல கேஸ் போட்டிருக்காரு. அப்படிங்கும் போது மோடி ஸ்டாலின் ரிலேஷன்ஷிப் இல்ல இன்னும் பெட்டர் ஆகுதுங்கிறது மோடிக்கு ஒரு பாசிட்டிவா அவர் எடுத்துக்கிறாரு. நம்ம வந்து எனக்கு ஒரு மோடி ஸ்டாலின் ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகி என்ன யூஸ், ஸ்டாலின் தெளிவா இருக்காரு பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டோம்னு. நேற்று கூட கவர்னருக்கு எதிராக சட்டமன்றத்துல கடுமையான சில அதான் பில் பாஸ் ஆயிடுச்சு, பில்லு தான் கவர்னர் இதனால பிஜேபியோட அலைன்ஸ் போயிடுவாரு. நான் அப்படி சொல்லவே இல்ல, பிஜேபி டிஎம்கே அலைன்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது என்டிஏ அலைன்ஸ்குள்ள பிஜேபியோட பார்கெனிங் பவரையும் டிஎம்கே அலைன்ஸோட டிஎம்கேயோட பார்கெனிங் பவரையும் பல மடங்கு கூட்டிடுச்சு. ஓகே, விசிகாவோ காங்கிரஸோ அவங்க சீட் டிமாண்ட் பண்ணி ஒரு பெரிய பவர் இருக்கிற மாதிரி ஸ்டாலின் கிட்ட கேட்க முடியாது. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் இங்க நாங்களாம் பெரிய சீட் கன்வெர்ட்டிங் ஃபேக்டர்ஸ், எங்களுக்கு தான் பெரிய ஓட் பேங்க் இருக்கு, நாங்க சொல்றதா சீட் இனிமே டேர்ம்ஸ் டிக்கெட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது டைரக்டா கூட்டணி வரலனாலும் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் அவங்கவுங்க அலையன்ஸ்குள்ள பெரிய கெயின். அது வந்து மோடி ஒரு பெரிய பாசிட்டிவ் ஃபேக்டரா பாக்குறாரு. அதனாலதான் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் அவர் இந்த மீட்டிங்ல கொடுத்த மாதிரி தெரியல. குறிப்பா சொல்ல போனா இபிஎஸ் ஒரு யூனிஃபைட் ஏடிஎம்கேவா அவர் இபிஎஸ் அங்கீகரிக்கல. இபிஎஸ் பிளஸ் ஓபிஎஸ் தான் ஏடிஎம்கேங்கிறத அவர் இன்னும் பிகாஸ் எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்ஸ் இன்னும் அதுதான் அவங்க வச்சிருக்காங்க. நேற்று டெல்லி ஹைகோர்ட்ல கூட அவங்க அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பாக்குறது ஓபிஎஸ்க்கு ஒரு கன்சிடரபிள் ஓட் பேஸ் இருக்குங்கிறத பாக்குறாங்க. இதுக்கப்புறம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான் பிஜேபி டேர்ம்ஸ்க்காக தான் இருக்க முடியும். ஓகே, நீங்கள் அந்த அங்கதான் கேள்வி. இப்போ வந்து அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, பட் அப்பாயின்மெண்ட் கொடுக்காததுன்னு தாண்டி ஓபிஎஸ் வந்து பாக்குறாருன்னா ஃபைன், இவங்க எல்லாம் மீடியாவில் பேசுறதுனால ஓபிஎஸ் வந்து பிஜேபிக்கு ரொம்ப டிபெண்டா போறாரு, பிளஸ் அவர் கொஞ்சம் இந்த கேசஸால கொஞ்சம் வீக்கன் ஆயிருக்காரு. பட் எடப்பாடி ரிசீவ் பண்ணும்போதும் பார்த்தாரு, அவருடைய சென்ட் ஆஃப் பண்ணும்போதும் பார்த்தாரு, இதுல என்னன்னா ரிசீவ் பண்ணும்போது அவர் வந்து உதயநிதி பகல் நீக்க வச்சிருந்தாங்க. ஏன் எடப்பாடி இந்த ஒரு ஹியூமிலியேஷனை வந்து இது பண்ணிக்கிறாரு, போய் திருப்பி வீட்டுக்கு கொண்டு போல ரெண்டு மணி நேரம் ஏர்போர்ட்ல தான் இருந்தாரு ரெண்டு பேருமே. என்னன்னா இபிஎஸ் பொறுத்த வரத்துலயும் என்னதான் வெளில பிரேவ் ஃபேஸ் காமிச்சாலும் ஒரு செப்பரேட் இந்திய அலையன்ஸ் ஏடிஎம்கே ஓபிஎஸ் பிஜேபி டிடிபி தினகரன் ஏசி சண்முகம் பாடிவேந்தர் ஜான் பாண்டியன் இவங்களோட மேபி பாமகவும் வந்தா பாமகவை சேர்த்துட்டு ஒரு அலையன்ஸ் இருந்ததுன்னா அந்த அலையன்ஸ் தான் டிஎம்கே அலையன்ஸுக்கு செகண்ட் பொசிஷன்ல வரும். டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஒரு 50% எடுத்தாங்கன்னா இந்த அலையன்ஸ் 20-25% ஓட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இபிஎஸ் வில் பி புஷ்ட் டு தேர்ட் பொசிஷன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ட் பொசிஷனுக்கு போயிடுவாரு, 20 பார்லிமெண்டரி சீட்ஸ்ல அவர் தேர்ட் பொசிஷன் போயிடுவாரு. பெஸ்ட்ல தான் அவர் தாக்கு பிடிச்சு நிற்பாரு. நார்த்ல பாமக இந்த கூட்டணி வந்துன்னா நார்த்லயே அவருக்கு கஷ்டம் தான். ஸோ மூணாவது பொசிஷனுக்கு போயிடுவோமோ, மூணாவது பொசிஷன் போயிட்டுன்னா அதுக்கு அரசியலே ரொம்ப கஷ்டம், மூணாவது பொசிஷன் போயிடுவோமோங்கிற பயத்துல தான் அவர் இப்ப இந்த ஹியூமிலேஷனை தாங்கிட்டு வந்து மோடி ரிசீவ் பண்றாரு. அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஏற்படவில்லை என்றால் இபிஎஸ் பி புஷ்ட் டு தேர்ட் பொசிஷனுங்கிறது வந்து மற்ற தலைவர்கள் ஒத்துக்கிட்ட மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒத்துக்கிட்டார். அதனாலதான் மோடி அவர்கள் வந்து வேற ஒரு ஆப்ஷன் திங்க் பண்ணக்கூடாது, ஓபிஎஸ் மோடி ஸ்ட்ரென்தன் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக மோடியை பாக்குறதுக்கு வந்து நிக்கிறார். இதுல என்னன்னா, இப்ப நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாலினோட பார்கெனிங் கெப்பாசிட்டியும் இந்த விசிட் கூட்டியிருக்கு. அவங்க அலைஸ் வந்து ரொம்ப கிட்ட ஹெவியாக ஸ்டாலின், ஐ மீன் ஸ்டாலின் காங்கிரஸ் மாதிரி கட்சி கிட்ட ஸ்டாலின் ஹெவியாக பார்கெயின் பண்ணுவார் அப்படின்ற அந்த பாயிண்ட் இருக்கும்போது இது வெளில இருக்கவங்க சில இன்னொரு பார்வை வைக்கிறாங்க. திமுகவோட கூட்டணி கட்சிகள் தே ஆர் ஃபீலிங் ஹியூமிலேட்டட், அவங்க வந்து ஏன் எடப்பாடி ஆப்ஷன் ட்ரை பண்ணக்கூடாது. நேற்று கூட ஹரீஷ்ன்ற ஒருத்தர் அதாவது ஒரு கட்சி இன்னொரு கட்சிட்ட கூட்டணி கட்சிட்ட பார்கெயின் பண்ணும்னா அந்த கட்சிக்கு சமமான கட்சிட்ட இந்த கூட்டணி கட்சிக்கு ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா காங்கிரஸ்க்கு சமாஜ்வாதியிலயும் பகுஜன் சமாஜ்லயும் ரெண்டு சைடும் ஆப்ஷன் ஓபன் ஆயிருந்தா அவங்க பார்கெயின் பண்ணுவாங்க.
அதே மாதிரி சிவசேனாக்கு பிஜேபி சைடு என்சிபி சைடு ரெண்டுத்திலையும் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருந்தா பார்க்கணும் பண்ணுவாங்க. என்சிபிக்கும் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு சைடும் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருந்தா பார்க்கணும் பண்ணுவாங்க. சமமான கட்சிகள் மத்தியில ஆப்ஷன்ஸ் இருக்கணும். திமுக கட்சி திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை காமிச்சு பார்கெயின் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை. ஏன்னா இபிஎஸ்க்கு வந்து திமுக அளவுக்கு பலம் இல்லை. ஓபிஎஸ் பிளஸ் இபிஎஸ்க்கு வேணா திமுக அளவுக்கு பலம் இருக்கலாம், வெறும் இபிஎஸ்க்கு திமுக அளவுக்கு பலம் இல்லை. அதுல பாதிதான் இருக்கு. இப்ப ஓபிஎஸ் பிளஸ் இபிஎஸ் ஒரு 30% ஓட்டு வருவாங்கன்னா அதுல ஒருத்தர் கழிச்சு பாதிதானே ஓட்டு வரும், மீதி 15 வரும். இதை காமிச்சு இப்படி திமுக பார்கெயின் பண்ண முடியும். இப்ப வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து 4 இபிஎஸ் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம், 4 போட்டி தான் போட முடியும், ஜெயிக்க முடியாது இல்ல. சிதம்பரத்துல 2வது இடம் வந்துடும், டெபாசிட் கிடைச்சிடும், மிச்சம் 3 டெபாசிட் ஒரு குசின் மார்க் ஆகும்ல. இப்ப திமுக 1.5 ஜெயிச்சதுக்கு சமம். அதே மாதிரி காங்கிரஸ்க்கு இப்போ 10 காங்கிரஸ்க்கு திமுக கொடுக்குறாங்கன்னா 10 ஜெயிச்சதுக்கு சமம், தேனி போயிடுச்சு, 9 ஜெயிக்குது. அதுவே இபிஎஸ் 16 கொடுக்குறாருன்னு வச்சுப்போம், 16 கொடுத்தாலும் அது வெறும் சீட்டு தானே, அந்த சீட்ல எப்படி ஜெயிப்போங்கிறது உத்தரவாதம் இல்லை இல்லையா. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி காங்கிரஸும் விசிகாவும் திமுகவை கழட்டி விட்டு வருவாங்களாங்கிறது கேரண்டி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இபிஎஸ்ஏ மோடியை விட்டு நவர மாட்டாரு. இப்ப வந்து அவர் ஏர்போர்ட்டுக்கு வராம வீராவேசமா அவருக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்கட்டு. கடைசியில ரெண்டு சைடும் கூட்டணி இல்லாம தனியா விடப்பட்டாருன்னா 15% ஓட்டு தான் வரும். இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் விசிகா தயாரா இருந்ததுன்னா இவர் மோடியை வந்து பாத்துக்கிட்டா இருப்பாரு. நேரா கிரீன்வேஸ் ரோட்ல இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் இவர் வீட்டுக்கு வர வச்சிருக்க மாட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் வரமாட்டேன்னு சொல்றதுனால தானே இவர் மோடியை வந்து பாக்குறாரு. When you have a cake, you can eat it. எதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இபிஎஸ்க்கு அந்த ஆப்ஷன் இருந்தா லெட் ஹிம் எக்ஸ்ப்ளோர் தானே சொல்லுவாங்க. அவருக்கு அந்த ஆப்ஷன் இல்லாதனால தான் அவர் மோடிட்ட வந்து நிக்கிறாரு. ஓகே, இது வந்து இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே போகணும்னு நினைக்கிறீங்க பிஜேபி? ஏன்னா சில பேர் எதிர்பார்த்தது பாத்தீங்கன்னா பிஜேபி ஓபிஎஸ் சைடு இருப்பாங்கன்னு. ஆனா இந்த விஷயத்துல வந்து அவர் அந்த சைடு எடுக்கல, அவர் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டாலின் கிட்ட க்ளோஸா போற மாதிரி பண்றாரு மோடி. சோ இந்த மாதிரி ஒரு கிமிக்ஸ் எவ்வளவு நாளைக்கு போகும் நினைக்கிறீங்க? அதாவது தேர்தல் காலத்துலயும் போகும், கண்டிப்பா ஜனவரி வரத்துலயும் போகும். லாஸ்ட் மினிட் யாரு பிஜேபி டேர்ம்ஸ் கூட்டணிக்கு வராங்களோ அவங்களோட கூட்டணி போவாங்க. பிகாஸ் தமிழ்நாடு அரசியல இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்படி இருக்கும்போது மோடியை முன்னிறுத்தக்கூடிய அணி தான் திமுக அணிக்கு அடுத்த பொசிஷன்ல வரும். 2வது இடத்தை உறுதி செய்ய போறது மோடி தலைமையிலான மோடியை ப்ரொஜெக்ட் பண்றவங்க தான் 2வது இடத்துக்கு வரப்போறாங்க. அப்படிங்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2வது இடத்துக்கு வரணுங்கிற ஆசை இருக்கு, அதுக்காக அவர் மோடிட்ட வராரு. ஓபிஎஸ்க்கு நம்ம மோடியோட சேர்ந்து ஒரு அலையன்ஸ் பண்ணோம்னா நம்ம 2வது பொசிஷன் வந்துடலாம், இபிஎஸ் 3rd தள்ளிடலாங்கிற ஆசை ஓபிஎஸ்க்கு இருக்கு. இப்போ ரெண்டு சைடும் ஆப்ஷன் இருக்கனால இதுல எவ்வளவு பார்கெயின் பண்ணி ஏத்த முடியுங்கிறத பிஜேபி பார்ப்பாங்க. கண்டிப்பா பிஜேபி சப்போர்டர்ஸ் பல பேர் சொல்றது நாட் லெஸ் தென் 2/3 சீட்ஸ்ங்கிற ஒரு பொசிஷன் அவங்க சொல்றாங்க. 84, 89, 91 பொசிஷன்ல காங்கிரஸ்க்கு அதிமுக திமுக கொடுக்குற மாதிரி 2/3 சீட்டு எங்களுக்கு வந்து அதிமுக கூட்டணியில பிஜேபிக்கு வேணும், அப்படி இல்லாம கூட்டணி வேணாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு பிஜேபியில இருக்கிற நிர்வாகிகள் பல பேர் ஃபீட் பண்றாங்க. பிஜேபி சப்போர்டர்ஸ் 30 கொடுத்தாலும் கூட்டணி வேணாம், நம்ம தனியா போகணும் பிஜேபி சப்போர்டர்ஸ் சொல்றாங்க, கேடர்ஸ். சோ இப்படி ஒரு பொசிஷன் இருக்கும் போது லாஸ்ட் மினிட் ஜனவரி பிப்ரவரியில யாரு பிஜேபி டேர்ம்ஸுக்கு வராங்களோ அவங்களோட கூட்டணி போவாங்க. இல்ல இதுல என்னன்னா, பட் ஒரு ரியலிஸ்டிக் பாயிண்ட், இந்த 3 ஆப்ஷன் நான் திமுக ஆப்ஷன் சொல்றேன். இல்ல திமுக ஆப்ஷன் சேர்க்க வேண்டாம். சரி ஓகே, இதுல வந்து நீங்க எடப்பாடியோட போவேன்றாங்க கேடர்ஸ் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பிஜேபிக்கு டெக்னிக்கலா விடப்பட்ட ஒரு ஆப்ஷன் தானே ஓபிஎஸ் ஆப்ஷன். அதை வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் பார்கெயின் பண்ணி இழுக்கலாம்ல, ஒருவேளை இபிஎஸ் 30 கொடுத்தாருன்னா அது அவங்களுக்கு கெயின்னு நிர்வாகிகள் எம்பி ஆயிடுறாங்க. எப்படியாவது நம்ம எம்பி ஆயிட மாட்டோம் நினைக்கிறாங்க. பட் கேடர்ஸ் முழுமையா நம்ம தனி அணி அமைச்சு போனோம்னா நம்ம தான் திமுக அணிக்கு மாற்றா வருவோம். அதை வச்சு 26 30, 29, 31 திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி, திராவிடத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் போட்டிங்கிற மாதிரி இந்த அரசியல கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் காரணம் திமுக அழிச்சாதான் அதுக்கடுத்து இந்த பைபோலார் பாலிடிக்ஸே அழிக்க முடியுங்கிறது வந்து கேட்டர்ஸோட மென்டாலிட்டி, ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்த்தாலும் அதுதான் கரெக்ட். பட் பிஜேபி தலைமை பார்கெயின் பண்றதுக்காக 2 ஆப்ஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இதுல வந்து என்னன்னா, இப்போ 24 ஓபிஎஸ் வந்து திருச்சியில் ஒரு மாநாடு கூட்டியிருக்காரு, அதுக்கு ஏற்பாடுகள் ரொம்ப அக்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுல வந்து கூட்டணி கட்சின்ற முறையில பாஜக பங்கேற்றுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல மற்ற கட்சிகள் இல்ல பங்கேற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது அவங்க முழுக்க முழுக்க ஓபிஎஸ் அதிமுக உடைய கூட்டமா, சசிகலா தினகரன் கூட வாய்ப்பு இல்லை.
அதுவும் வந்து ஒரு கொஞ்சம் சசிகலாவை எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. தினகரன் பொறுத்தவரத்துலயும் தினகரன் அவர் வந்து கூட்டணியா செயல்படலாம், ஒரே ஃபேக்ஷனா செயல்பட முடியாது, கூட்டணியா நம்ம ஒரு அலையன்ஸா தேர்தல் நேரத்தில் செயல்படலாங்கிறது தான் தினகரனுடைய ஒரு எண்ண ஓட்டமா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபார் ஃபெச்சடு, நம்மளால அதை கணிச்சு சொல்ல முடியாது. இந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்க ரொம்ப கான்ஃபிடண்டா தான் இருக்காங்க. ஒரு 2 லட்சம் பேர் வரைக்கும் கூடுவாங்க, 1 லேக் to 2 லேக் பீப்புள் வந்து அங்கே கூடுவாங்க, ஒரு பெரிய கூட்டத்தை காட்ட முடியும்னு அவங்க நம்புறாங்க. மக்கள் வந்து வாலண்டியரா ஒரு சப்போர்ட் தராங்க அப்படிங்கறது வந்து அவங்க ஃபேக்ஷன் ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த கூட்டம் முடியட்டும், அடுத்து இதுக்கப்புறமும் அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பேரணி கூட்டங்கிற மாதிரி தான் போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் இப்படித்தான் போகும். ஓகே, இதில் வந்து நான் கேள்வி, தினகரன் வந்து இதுக்கு முன்னாடியே நான் வந்து மோடி பிரதமர்ன்ற ஆதரிக்க தயார், பிஜேபியுடன் கூட்டணி போக தயார்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன், அப்படி சொல்லியும் ஏன் பிஜேபி தினகரனை பெருசாக என்டர்டெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க? என்டர்டெயின்மெண்ட்னா இப்போ தேர்தல் காலகட்டமே இல்லையே. இல்லை, இப்போ ஜான் பாண்டியனை ஒரு 1% கம்மியான சீட் தான் ஜான் பாண்டியன் வச்சிருக்காரு. அவர் ஜான் பாண்டியனை வந்து மோடியை மீட் பண்ணுறதுக்கு அங்கே நிற்கிறாரு. ஆனா தினகரன் ஏன் மோடியை மீட் பண்ணுறது? இப்போ அவர் விஷ் அவர் பிரியப்பட்டார்னா நிச்சயமா போயிட்டு சந்திக்கலாம், அதில் எந்த விஷயமும் இல்லை. தினகரன் பிரியப்பட்டார்னா பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்ணலாம். இன்னும் அஃபீஷியலா இந்தியால சேராத பட்சத்துல எந்த ஒரு பொலிட்டிஷியனும் கமிட் பண்ண மாட்டாங்க, தேர்தல் நேரத்துல தான் கமிட் பண்ணுவாங்க. இப்ப இந்தியால சேர்ந்த பிறகு மோடி பிரச்சாரத்துக்கு வரும்போது நிச்சயமா போயிட்டு ரிசீவ் பண்ணுவாங்க. அது வரத்துலயும் போயிட்டு இறங்கி போனோம்னா தினகரனோட பார்கெனிங் போற அந்த இடத்துல அடிபட்டு போயிடும். சோ எல்லா பொலிட்டிஷியன்ஸுமே தேர்தல் கால வரத்துலயும் அதை கொஞ்சம் இழுத்துதான் பிடிப்பாங்க. இன்னும் இப்போ எலெக்ஷன் பீரியட் இன்னும் வரலையே, 10 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? சோ அது வரத்துலயும் அந்த மாதிரியான காட்சிகள் இருக்காது. பட் பேக்ரவுண்ட் பிஹைண்ட் தி சீன்ஸ் பேசிட்டு இருப்பாங்க, அது நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஃபைனலா இப்போ வந்து திமுக வந்து இந்த இப்போ அவங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி கோபேக் மோடி சொன்ன திமுக வந்து இப்போ பெருசா மோடி ஒரு பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்காம அவங்க ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி எல்லாமே வரிசை கட்டிக்கிட்டு மோடி வரவேற்கிறதெல்லாம் பார்த்துட்டு திமுகவோட கிரெடிபிலிட்டி அந்த ஆன்டி மோடி ஓட்டர்ஸ் மத்தியில கொஞ்சம் குறையும் நினைக்கிறீங்களா? ஆன்டி மோடி ஓட்டர்ஸுங்கிறது மைனாரிட்டி ஓட்டர்ஸ் தான். மைனாரிட்டி ஓட்டர்ஸ்க்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அவங்க வந்து மோடியை தோக்கினா திமுகவுக்கு தான் போட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி கூட ஆண்டி மோடியை நேம்சேக் பண்ணிட்டு தான் இருந்தார். அவர் எப்போ வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக மோடியோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்ட ஆரம்பிச்சார்னா அண்ணா திமுக உடஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் மைனாரிட்டி ஓட்டர்ஸ்க்கு எப்போ வேல்யூ வரும்? அவங்க டிசைடிங்காக இருக்கும்போது. திமுக அணி 45% அண்ணா திமுக அணி 40%, அப்போ 5% தான் கேப்பு. 13% மைனாரிட்டிஸ்க்கு பெரிய சே தமிழ்நாடு அரசியல் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க பவர் பாலிடிக்ஸ் பண்ணலாம், ஸ்டாலின் ஆண்டி மோடி ஸ்டாண்ட் எடுக்க வைக்கலாம். இப்போ திமுக அணி அதே 45.5 பிளஸ் கமலோட ஒரு 2.5 சேர்த்து ஒரு 48% போய் 48%ல நிக்குது. அண்ணா திமுக அணி சரிஞ்சு போய் வெறும் செங்கலா இந்த சைடு கிடக்கும் போது அந்த டிசைடிங் ஃபேக்டருங்கிற அந்தஸ்து மைனாரிட்டிஸ்க்கு போயிடுச்சு. இப்போ ஓபிஎஸ் ஒரு தனியா இருக்காரு, இபிஎஸ் தனியா இருக்காரு, பாமக தனியா அலையன்ஸ் உடச்சிட்டு போயிட்டாங்க, பாஜக எல்லாருக்கும் மத்தியில பார்கெயின் பண்ணிட்டு இருக்காங்கங்கும் போது அந்த 40%ங்கிறது 4 சதரி போச்சு. அப்ப இந்த 4-40% சதுரன பிறகு மைனாரிட்டி ஓட்டர்ஸ்க்கு என்ன வேல்யூ? இப்போ அது போக சீமான் தனியா இருக்காரு. இப்போ மைனாரிட்டி ஓட்டர்ஸ் ஸ்டாலின் பவர் பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னே வச்சுப்போம், அவங்க யார் கூட போயிட்டு திமுக தோக்கடிக்க முடியும்? 4 பேர் இருக்காங்க, யாரை சூஸ் பண்ணி அவங்க திமுக தோக்கடிக்க முடியும்? அவங்க எல்லாரும் ஒரே இபிஎஸ் பின்னாடி மட்டுமே கன்சாலிடேட் ஆனாலும் அது திமுக அணியை பிடிக்கல. இப்போ ஸ்டாலினை வந்து இதுல விமர்சிக்கிறாங்களா ஒரு தரப்பு, நீங்க ஏன் சந்திரசேகர் ராவ் மாதிரி நீங்க புறக்கணிக்கல அப்படின்னு? சந்திரசேகர் ராவுக்கு பிஜேபி டைரக்ட் ஃபைட் இருக்கு. டுபாக் பார்த்துட்டோம், முனுகோடு பார்த்துட்டோம், ஹுசாபாத் பார்த்துட்டோம், ஹைதராபாத் கார்பரேஷன் பார்த்துட்டோம். இந்த டைரக்ட் ஃபைட் பிஜேபியோட கேசிஆர் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க டாக்டர் 3 நாள் இடியில டெய்லி 10 மணி நேரம் என்கொயரி போயிட்டு வந்திருக்காங்க. அப்ப டைரக்ட் ஃபைட் இருக்கும் போது அவரு வரமாட்டேன்னு புரியாத முடிக்கிறார். இங்க இன்னும் டைரக்ட் ஃபைட் இருக்கு, இங்க இன்னும் டைரக்ட் ஃபைட் உருவாகல. ஒருவேளை 24 டைரக்ட் ஃபைட் உருவாகின பிறகு இது மாதிரி ஸ்டாண்ட் பிஹேவ் பண்ணணும்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. இன்னும் உருவாகாத பட்சத்துல அவருக்கு தேவையில்லாத பகையை தூக்கி சுமந்துக்கணும். இன்னொன்னு, அவர் எந்த ஓட்டுக்காக இந்த அரசியலை பண்ணாரோ அந்த ஓட்டோட வேல்யூ தமிழக அரசியல போயிடுச்சு. மைனாரிட்டி ஓட்டர்ஸ் உடைய வேல்யூங்கிறது வந்து அவங்களுக்கும் ஓட்டு இருக்கு. ஈச் ஒன் ஹேவ் தேர் ஓன் ஓட், ஒன் ஓட்டு அந்த ஓட்டு மைனாரிட்டிஸ்க்கும் இருக்கு. பட் அவங்க அந்த டிசைடிங் ஃபேக்டர்ங்கிற அந்தஸ்துல இருந்தாங்க இல்லையா? ரெண்டு அணிக்கு மத்தியில யாரு வெற்றிங்க யார் தோல்விங்கிறத முடிவு பண்ணக்கூடிய அந்தஸ்துல இருந்தாங்க இல்லையா? அந்த அந்தஸ்து அவங்களுக்கு அண்ணா திமுக பலமா இருக்குன்னு சொல்லி மைனாரிட்டி ஓட்டர்ஸ் தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க. எப்படி வைகோக்கு சாரி திருமாவளவனுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து அண்ணா திமுக நல்லா இருந்தாலும் பார்கெயின் பண்ண முடியுங்கிற ஆசை இருக்கோ, அதை விட அதிகமா மைனாரிட்டி ஓட்டர்ஸ்க்கு இவங்க இருந்தா ஸ்டாலின் ஆண்டி மோடி பண்ணுவாரு, இவங்க உடஞ்சு போயிட்டாங்கன்னா ஸ்டாலின் நியூட்ரல் பொலிட்டிஷன் ஆயிடுவாருங்கிற பயம் மைனாரிட்டி ஓட்டர்ஸ்க்கு அதிகம் இருக்கு. பிராமின்ஸ் கூட இல்ல, பிராமின்ஸ்க்கு பிஜேபி வளரணுங்கிற ஆசை தான் இருக்கு. மைனாரிட்டி ஓட்டர்ஸ் தான் நெகட்டிவ் மென்டாலிட்டியில அண்ணா திமுக நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஓகே ரிஷி, இணைஞ்சு தமிழ்நாட்டு அரசியலும் தேசிய அரசியல் பத்தி உங்க இன்புட்ஸ் கொடுத்த ரொம்ப நன்றி.
மீண்டும் ஒரு சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.